தம்பி, இந்த ரோஜாக்குள்ள வாழ்க்கை தத்துவமே அடங்கியிருக்கு. எப்படி பலவிதமான ஐட்டம் ரோஜாக்குள்ள இருக்கோ, தவ்வு, முட்டை, கறி, மரக்கறி இதெல்லாம் கலந்தது தான் ரோஜான்னு சொல்லுவோம். அதே மாதிரி பல தரப்பட்ட மக்கள், பலவிதமான கலாச்சாரம், பலவிதமான சிந்தனை இதெல்லாம் கலந்தது தான் மலேசியான்னு நம்ம சொல்லுவோம். சில பேர் மொறு மொறுன்னு கேட்பான், ரொம்ப காரசாரமான பயப்புள்ள, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. என்ன செய்யறது, நம்ம வயிற்று பொழப்பு செஞ்சுதானே கொடுக்கணும். ஆனால் சில பேர் இருக்கான ரொம்ப வித்தியாசமானவன், எதை சொன்னாலும் கேட்க மாட்டான். அவனுக்கு சொத்துவங்க மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லுவான். என்ன செய்யறது, ஓட்டு தானே ஆகணும். இதாயா நடந்துக்கிட்டு இருக்கு. வித்தியாசமான மனுஷங்க, வித்தியாசமான சிந்தனை. எப்படி எல்லா சாப்பாடு மேலேயும் அந்த கறியை ஊற்றுறமோ, அதே மாதிரி இத்தனை வித்தியாசமான மனுஷங்களையும் இந்த மலேசியா வச்சுக்கிட்டு இருக்கு. சில பேர் நின்ன இடத்துலையே சாப்பிட்ருவாங்க, நல்லா கதெல்லாம் பேசிட்டு, ஊர் கதெல்லாம் பேசிட்டு இதானவன் போவாங்க. ஆனால் சில பேர் ரொம்ப வித்தியாசமானவன், சாப்பாடை கொண்டு போகிறதுலையே குறியாக இருப்பான். இதான் யார் நடந்துக்கிட்டு இருக்கு, இதை தானே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னத்த சொல்கிறது, சில பேர் சாப்பிட்டுட்டு ஆப்பு வைக்கிறதுலே இருப்பான். ஆனால் சில பேர் இருக்கானே எதையும் கொடுக்காமலே சாப்பிட்டு போயிடுவான். சரி லிசன், ஏதாச்சும் கேட்டோம்னா நமக்கு தானே ஆபத்து. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா யாரோ பண்ண குலப்படிக்கு யாரோ ஒருத்தன் அனுபவிப்பான். உதாரணத்துக்கு ஒருத்தன் குலப்படியே பண்ணிட்டு போயிடுவான், யாரோ ஒருத்தன் வந்து அதை சரி பார்த்து சுத்தம் செஞ்சுட்டு போவான். யாரோ செஞ்சதுக்கு யாரோ அனுபவிக்கிறான். சில பேர் இருக்காங்களே ரொம்ப இனிப்பா நச்சுன்னு இருக்கணும் ஆசைப்படுவாங்க. ஆனா சில பேர் இருக்காங்கள நிறைய கறியா குடிச்சிட்டு வயிற்றெரிச்சல்ல இருப்பாங்க. என்ன சொல்றது, இதானே ரோஜா சாப்பாடு. சில பேர் மிளகாலாம் வெட்டி போட்டு நல்லா காரசாரமா கேட்பாங்க. என்ன செய்யறது, செஞ்சுதானே கொடுத்தாவணும். உரப்பு 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 திருந்த மாட்டாங்க. என்னத்த சொல்றது, போடா ஒரே சத்தமா இருக்கு. பேசாம வீடியோ திறந்துருவோம். ஐயா, நாய்படாத பாடா இருக்கு. என்ன செய்யறது, மொட்ட வெயில் மண்டைய பொழக்குது. அப்பா எல்லாம் ஓஞ்சிட்டானுங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யறது, ஐஸ் செண்டோல போட்டு கொடுப்போம். பார்த்தீங்களா, கடைசியில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடிடுவோம். நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் இங்கே எல்லாத்தையும் கடைசியில் ஒன்று சேர்த்துருக்கு. கடைசியில் இது எல்லாமே ஒரு ரோஜா தான். ஐயா.